रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र रघुवीरा रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र रघुरामा रामचंद्र परंदामा रामचंद्र रघुरामा रामचंद्र परंदामा रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र रघुनाथा रामचंद्र जगन्नाथा रामचंद्र रघुनाथा रामचंद्र जगन्नाथा रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र मम बंधो रामचंद्र जय सिंधो रामचंद्र मम बंधो रामचंद्र जय सिंधो रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र रघुवीर रणधीर रामचंद्र रघुवीरा रामचंद्र रघुवीर रणधीर रामचंद्र रघुवीरा रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र रघुराम परंदाम रामचंद्र रघुरामा रामचंद्र रघुराम परंदाम रामचंद्र रघुरामा रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र रघुनाथ जगन्नाथ रामचंद्र रघुनाथ जगन्नाथ रघुनाथ रामचंद्र रघुनाथ जगन्नाथ रामचंद्र रघुनाथ रघुनाथ जगन्नाथ रामचंद्र रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र मम बंधो दय सिंधु रामचंद्र मम बंधो मम बंधो दय सिंधु रामचंद्र मम बंधो रामचंद्र मम बंधो दय सिंधु रामचंद्र मम बंधो रामचंद्र रघुवीर रणधीर रामचंद्र रघुवीरा रामचंद्र रघुवीर रणधीर रामचंद्र रघुवीर रामचंद्र रघुराम परंदाम रामचंद्र रघुरामा रामचंद्र रघुराम परंदाम रामचंद्र रघुरामा रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा
रामचंद्र रघुनाथ जगन्नाथ रामचंद्र रघुनाथ रामचंद्र रघुनाथ जगन्नाथ रामचंद्र रघुनाथ रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र मम बंधो दय सिंधो रामचंद्र मम बंधो रामचंद्र मम बंधो दय सिंधो रामचंद्र मम बंधो रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रघुवीरा रणधीरा रघुरामा परंदामा रघुनाथा जगन्नाथा मम बंधो दय सिंधो रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र रघुवीरा रामचंद्र रघुरामा रामचंद्र रघुनाथ रामचंद्र मम बंधो रामचंद्र दय सिंधो रामचंद्र दय सिंधो। ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिने अवतार वरिष्ठाय रामकृष्णाय ते नमः। मूकं करोति वाचालं पंगुं लंगयते गिरिं यत्कृपा तमहं वंदे परमानंदमाधवं रामाय रामचंद्राय रामभद्राय वेदसे रघुनाथाय नाथाय சீதாயா பதயே நமஹ. இன்றைக்கி பார்க்கக்கூடிய மந்திரம் 23rd மந்திரம். போன ஏகாதசி பார்த்தது ஸ்ரீமத் அயோத்யா பாலகராம். இந்த ஏகாதசி அகணித குணகண பூஷிதராம். அகணித குணகண பூஷிதராம் அர்த்தம் வந்து எண்ணற்ற பண்புகளால் அலங்கரிக்கப்பட்டவன் ராமன். எண்ணற்ற நல்ல குணங்கள் பண்புகளால் அலங்கரிக்கப்பட்ட யார்? ராமர். அது அகணிதனா அன்கவுண்டட், கவுண்ட் பண்ணவே முடியும். இன்ஃபினிட் சொல்லுவாங்க இல்லையா, கவுண்ட் பண்ணவே முடியாது. அத்தகைய குணங்களை வந்து அலங்காரமாக வைத்திருக்கக்கூடியவர் யார்? ஸ்ரீராமர். இறைவனுடைய பெருமைகளை வந்து கணக்கிட முடியாது. ஆனால் இங்கே வந்து அதுக்கு என்ன போட்டிருக்காங்க, கணக்கிட முடியாமல் போடாமல் எண்ணற்ற அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிடுறாங்க. இன்ஃபினிட்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. சென்னையில் மெரினா கரை பீச் பார்த்துருக்கீங்களா? ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்கள. அங்கே இருக்க மணல்லாம் எண்ண முடியுமா? யாரோ எண்ண முடியுமா? கவுண்ட் பண்ண முடியுமா? அதே மாதிரி தான் இறைவனுடைய பெருமைகளை வந்து சொல்கிறதோ அவருடைய குணங்களை வந்து எடுத்து கூறுறதோ இயலாத காரியம். இது வந்து சிவமகிம்னா ஸ்தோத்திரத்தில் வந்து அழகாக ஒரு சென்டென்ஸில் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு நாயிற்றுலையும் பாடுறோம் இல்லையா சிவமகிம்னா ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் வர்றதுக்கு கதை தெரியுமா உங்களுக்கு? எப்போ அது உருவாச்சு, யார் பண்ணது? புஷ்பதந்தர் அப்படின்னு ஒரு கந்தர்வர், கந்தர்வர் மனித பிறப்பை விட கொஞ்சம் உயர்ந்தது. அவங்க யார் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, தூய மனம் உடையவர்கள், கடவுளுக்கு மட்டும்தான் காட்சிக்க மன. நம்மளை நம்ம யார் பார்த்தா அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அப்படி ஒரு புஷ்பதந்தர் வந்து இந்திரனுடைய சபையிலேருந்து பாடக்கூடியவர், சிறந்த சிவ பக்தர். அதுதான் முக்கியங்க. அவர் என்ன செய்வார், ஒரு தடவை பூலோகத்தில் பறந்து போயிட்டுருக்கும்போது கீழே ஒரு நந்தவனம் கண்ணுக்கு தெரியும். அதில் பல வகையான மலர்கள் இருக்கும், செவந்திப்பூ, செம்பருத்தி, இது மாதிரி நிறையா ரோஜாக்கள் நிறையா இருக்கும். அதை பார்த்துட்டு அவருக்கு என்ன ஆசை வந்தோம்னா சிவ பூஜை டெய்லி பண்ணுவார். அப்போ இந்த வகை வகையான பூக்களை எடுத்துகிட்டு போய் நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து பறிச்சுட்டு போயிடுவார். அந்த நந்தவனம் யாருடையதுன்னா ஒரு ராஜா, சித்திரரதன் அப்படின்னு ஒரு ராஜா. அவர் சிறந்த பக்தர். அவர் எதுக்காக நந்தவனம் வச்சுருப்பார்னா,
சிவ பூஜை பண்ணுறதுக்காக தான். தினமும் காலையிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணணும், அது பல வகையான மலர்கள் வரணும், அதுக்காக நந்தனம் வச்சுருப்பார். ஒரு தடவை இந்த கந்தர்வர் புஷ்ப தந்தர் கொண்டு போயிடுவார் இல்லையா, ஒரு தடவை பார்த்தோன்னே ஒரு ஆசை வந்தோம், தினமும் அந்த பக்கம் வந்து யாருக்கும் தெரியாமல், ஆனால் அவர் எடுத்துகிட்டு போய் யாரு கண்ணுக்கும் தெரியாது, கொண்டு போயிடுவார். ஆனால் இங்கே ராஜாவுக்கு மட்டும் பூஜைக்கு வந்து பூ வராது, ரொம்ப அப்செட் ஆகிற ராஜா, ஏன்னா சிவ பூஜை பண்ண முடியலையேன்னு சொல்லி. அப்போ உடனே அந்த நந்தவனத்தை சுற்றி காவலர்கள் போடுவாங்க, காவலர்களும் சுற்றி இருப்பாங்க, ஆனால் பூ மறைஞ்சு போயிடும், யார் வரா எப்போ இருக்கா ஒன்றுமே தெரியாது. அப்புறம் கடைசியாக ராஜா என்ன ஒரு தந்திரம் பண்ணுவார்னா, இந்த சிவ பூஜையை பண்ணி முடித்த அந்த பிரசாத மலர்கள் இருக்கும் இல்லையா, அந்த பூக்கள் அப்புறம் வில்வ இலைகள் கொண்டு வந்து அந்த நந்தவனத்தில் எல்லாத்துலையும் கீழே அப்படியே பரப்பி போட்டு விட்டுறார். இது அந்த கந்தர்வருக்கு தெரியாது. இவர் வந்து பறிக்க வருவார், ஆட்டோமேட்டிக்காக அந்த பூஜை பண்ணக்கூடிய மலர்களை மிதிக்கக்கூடாது, அதை பண்ணால் என்ன நமக்கு இருக்கிற புண்ணியம் எல்லாம் போயிடும், பாவம் வந்து சேர்ந்துடும். அதுக்காக தான் பிரசாத பொருள் கீழே விழுந்தால் காலை மிதிக்கக்கூடாது, கீழே போடக்கூடாது, எடுத்து பத்திரமாக எங்கே யாருக்கும் என்னது செடி தொடி இந்த குருமாதிக்கெலாம் பூ ஆஃப் பண்ணுற போல் என்ன செய்வோம்னா, எடுத்து மண் தோண்டி உள்ளே கீழே புதைச்சிருவாங்க. இல்லை இந்த வேஸ்ட்டான வேஸ்ட்டும் கிடையாது, உபயோகப்படுத்தாத விபூதி குங்குமம் இந்த மாதிரி என்ன பிரசாதமாக இருக்கோ அது முடிச்சிருந்த கோவிலில் டக்குன்னு மனசு செய்வான், தூளில் சத்து தூக்கிட்டு வந்தோம் அப்படி மாதிரி போடக்கூடாது, கொண்டு வந்து யாரு காலையும் படாத மாதிரி குழி தோண்டியோ இல்லாட்டி ஒரு செடிக்கு உரமாக போட்டு முடிச்சிடணும். அதுதான் அந்த மாதிரி பண்ணுறது. இவர் அந்த மாதிரி அவர் பண்ணவுடனே அவருடைய சக்தி போயிடும், காவலோட கண்ணுக்கு தெரிஞ்சிடுவார், உடனே அவனை பிடிச்சிட்டு ஜெயிலில் போய் போட்டுருவாங்க. அப்போ அவர் வந்து வருத்தப்பட்டு, சிவப்பு நான் வந்து சிவனுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டேன், நான் சிவபூஜைக்கு தான் ஆகிட்டேன் அப்படின்ட்டு உருகி மனம் பாடுவார். அந்த பாடல் தான் என்னது, சிவமஹிம்னா ஸ்தோத்திரம். அதில் ஒரு மந்திரம் வரும், அசித்தகிரி சமம் சியாத் கஜ்ஜலம் சிந்து பாத்திரம் சுரதருவரு சாக்கான்னு சொல்லி இந்த பிள்ளைகள்லாம் நல்லா பாடுவாங்க, அந்த நாலு மந்திரம் வரும். அது அர்த்தம் என்னென்னா, அசித்தகிரி சமம் சியாத், இந்த நம்ம பொதுவாக பரிட்சை எழுதுகிறோம் இல்லை ஒரு டீச்சர் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன செய்வோம், நமக்கு என்ன தேவை, ஒரு பேனா ஒரு பேப்பர் வேணும், அப்புறம் என்னது வேணும், ஒரு பேனா, பேனாக்கு இங்க் ஊற்றுறதுக்கு இங்க் வேணும், இங்க் பாட்டில் வேணும் இல்லையா, இதெல்லாம் இருந்தால் எழுத முடியும். அதே மாதிரி இறைவனுடைய புகழை பாடுறதுக்கு இங்கே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடல் நீர் அதுதான் என்னது இங்க், அந்த இங்கு வந்து ப்ளூ கலர் ஆகணும் இல்லை ரெட் கலர் ஆகணும் இல்லையா, அதுக்கு என்ன, அந்த உலகத்தில் இருக்க எல்லா மலைகள், எத்தனை மலைகள் இருக்கு, அந்த எல்லா மலையும் பவுடர் பண்ணி அந்த கடலில் மிக்ஸ் பண்ணால் என்ன ஆயிரும், இங்காக மாறிடும் இல்லையா, அதுதான் இங்க். அவ்வளவு கெப்பாசிட்டி உள்ள இங்க் இருக்குது. நம்ம எழுதக்கூடிய பேப்பர் என்ன, நம்ம பெருசாக போனால் லீகல் சைஸ் பேப்பர் போவோம், இல்லைன்னா ஏத்ரி சைஸ் பேப்பர் நமக்கு இருக்குது, எழுதுறதுக்கு நமக்கு. ஆனால் அங்கே பேப்பர் என்னென்னா, பூமி நிலம் எவ்வளோ பெருசு அளவிட முடியுமா, அவ்வளோ பெரிய பேப்பர். அந்த பேப்பரில் எழுதக்கூடிய பேனா என்னது, நம்ம எழுதுறக்கூடிய பேனா எழுத்துக்கு திருவோன் இருக்கும், அந்த பேனா என்ன பேனா, கற்பக விருட்சம் அப்படின்னு ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது தேவலோகத்தில், பெரிய மரம், அந்த மரத்தை பேனாவாக வச்சு இங்க் என்னது கடல் நீர், பேப்பர் என்னது பூமி. யார் இல்லை பாரு, நம்ம எழுதலை, நீயும் நானும் எழுத போல, சரஸ்வதி தாய், சரஸ்வதி தாய் யார், கல்விக்கே தேவி. அந்த அம்மா வந்து பூமியை ஒரு பேப்பராக வச்சு கடல் நீரை வந்து மையாக வைத்து கற்ப விருட்சம் அப்படிங்கிற பேனாவாசி எழுதினாலும் உங்களோட பெருமைகள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர் போல். அப்போ இவருடைய பெருமைகள் எப்படிப்பட்டது அது வந்து அளவிட்டு சொல்லவே முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய மனிதனுடைய மனசக்தி கிரகிக்கிறதுக்காக ஒரு சில குணங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து புக்கில் படிக்கிறோம். அதேபடி பார்க்கும்போது ஸ்ரீராமனுடைய குணங்களை சொல்லி வர எடுக்க முடியவே கிடையாது, எண்ணற்றது. இருந்தாலும் நம்மளுடைய வசதிக்காக அகணித குணகண, அதாவது இவ்வளோ எண்ணற்ற குணங்களில் ஒரு குறிப்பிட்ட 4-5 குணங்கள் மட்டும் பார்த்தது வாழ்க்கை நிகழ்வு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல அவளுக்கு இருக்கிற வந்து மதுர பாசி, மதுரம்னா ஸ்வீட், ஹனி, ஸ்வீட்டாக பேசக்கூடியவர், யார்ட்டாலும் அன்பாக பேசுகிற, ஒரு சிலவங்க என்ன எரிஞ்சு எழுஞ்சு விழுவாங்க, நான் தான் பேசுகிறேன் அப்படிம்பாங்க, அதான் நான் தான் பேர் கூட சொல்கிறேன், அவ்வளோ எரிஞ்சு விழுவாங்க. ஒரு சிலர் என்ன பேசவே மாட்டாங்க, என்ன சொன்னாலும் ம் ம் அப்படி ஊன்னு சொல்லி சொல்லி பேசுகிறவங்க பேசுகிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. இதெல்லாம் மேலே ஒரு சிலர் நல்லா ஸ்வீட்டாக பேசுவாங்க, யார் இருந்தாலும் வாங்க போங்க என்னங்க எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் அவங்க ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நல்லா பேசுவாங்க, 1 hour பேசியிருப்பாங்க, என்னங்க என்ன சார் இந்த மாதிரி நிறையா பேசிகிட்டு இருக்கீங்க ரொம்ப க்ளோஸ் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், சார் அது ஒரு சாவுகிராக்கி, 1 hour என் டைம் வந்து வெறுத்துருச்சு அப்படிம்பாங்க. ஆனால் நேராக பேசும் நல்லா பேசுவாங்க, போனதுக்கப்புறம் அவங்களோட இது, ஆனால் அங்கே அது வந்து மதுரை பாசி கிடையாது, ஸ்வீட் டாக் கிடையாது. எப்போ பார்த்தாலும் யாட்டினாலும் எப்போனாலும் அன்போடு
சுவையோடு பேசக்கூடியது என்னது? மதுர பாசி. இதே மாதிரி இனிப்பாக பேசிட்டு தான் மட்டும் போதாது, அந்த பேசக்கூடிய சூழ்நிலை காலநிலை அது பார்க்கணும். இப்போ ஸ்ரீராமனுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா யாராவது கோவப்பட்டிருப்பாங்க, கோவப்பட்டாலும் அவங்கள்ட்ட என்ன பண்ணுறது, வெறும் ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. கோபத்துக்கூடவங்கள தணிக்கிற மாதிரி பண்போடு இருக்கணும். பிரியம் வத, பிரியமான வார்த்தைகளை பேசணுங்கிறது. நம்ம போன கிளாஸில் பார்த்தோம், போன கிளாஸ் முந்தின கிளாஸில் பரசுராம் ரொம்ப கோபத்தோடு வந்து நிற்பார். அவரும் லக்ஷ்மண் தேவும் ரொம்ப சண்டை போடுவாங்க, வார்த்தைகளே ரொம்ப பேசுவாங்க. அப்போ ராமர் என்ன செய்வார், ரொம்ப பணிவோடு போய், நான் உங்களோட தாசன், நான் ஏதோ தப்பண்ணிட்டேன், தப்பனில்லை ஸ்ரீராம தப்பன்னில்லை, இருந்தாலும் நான் தப்பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு அவ்வளோ பணிவோட கனிவோடு பேசுவார். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொன்னோடனே பரசுராமோட கோபம் எல்லாம் என்னாயிரும், மறைஞ்சு போயிடும். அது மாதிரி ஸ்ரீராமர் இடத்துல அவர் பண்ணுவார், யாராவது நமக்கு ஒரு குறை சொன்னாலும் அதையும் எப்படி நம்ம எதிர்த்து எப்படி நம்ம பேசணுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். ஸ்ரீராமரை காட்டுக்கு போக சொல்லி கைகை வந்து வரம் வாங்கிடுவாங்க தன்னுடைய தந்தை யார்கிட்ட, யார்கிட்ட, தசரத மகாராஜாட்ட. அப்போ கைகை தேவி தான் என்ன செய்வாங்க, ஸ்ரீராமரை வர சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அவர் வந்த உடனே உங்கள் அப்பா ஏதோ ஒன்று சொல்லு மாமான்னு சொல்லணையும் தசரத மகாராஜா அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவார், நீ காட்டுக்கு போயிருந்து சொல்லுவார். இது கேட்டோன்னே ஸ்ரீராமர் சொல்லுவார் கைகை தேவியை பார்த்து, அவ்வளோ இருந்தாலும் கைதேவிட்ட எப்படி அந்த பணிவோடு அந்த மதுர பாஷை பேசுகிறாரு. அப்போ சொல்லுவாங்க, அம்மா இந்த வார்த்தையை நீங்களே சொல்லியிருக்கலாமே, எதுக்கு அப்பாவை சொல்ல வச்சுருங்க, நீங்கள் சொன்னால் போயிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஸ்வீட்டு வார்த்தையெல்லாம் வெறும் இனிப்பான வார்த்தைகள் பேசுகிறது மட்டும் கிடையாது, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட மனசையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய வார்த்தையெல்லாம் இருக்கணும். இன்னொரு ஒரு சம்பவம் உண்டு ஸ்ரீராமர் வாழ்க்கையிலேயே, கௌசல்யா தேவிட்ட அவங்களோட தாயார்கிட்டையே. இப்போ இது இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே என்ன செய்வாங்க, ஸ்ரீராமர் காட்டு இங்கே போவார், அரண்மனைக்கு போவார், இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு காட்டுக்கு போகலான்னு சொல்லி. இப்போ ஃபஸ்ட்டு யார்கிட்ட போய் சொல்லணும், அவங்க அம்மாட்ட போய் சொல்லணும். அவங்க அம்மாட்ட போய் இப்போ நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், உன்னோட இப்போ இப்புள்ள பசங்களாம் அப்படி தான் பேசுகிறாங்க, அப்பான்னு கூட மாட்டான், உன் புருஷன் இருக்கானே என்னை வந்து காட்டுக்கு போக சொல்லிட்டான் அப்படின்னு இப்போ உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்போ தான் அப்படி தானே சொல்கிறாங்களே பேசுகிறாங்க. இன்னும் ஒரு சிலவங்க என்ன செய்வாங்க, நான் போனேன் அப்பா வந்து என்னை ரொம்ப இது பண்ணி என்னை காட்டுக்கு அனுப்பிட்டாரு போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க ரொம்ப பணிவோடு அப்பா வந்து என்னை காட்டுக்கு போய் சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிற கேஸும் உண்டு. இந்த மூணு மாதிரி சொன்னாலும் அம்மாவுக்கு வந்து மனசு கஷ்டம் தாங்காது, திடீர்னு வந்து போய் போட்டால் ஹார்ட் அட்டாக் வந்துடும், மனசு அப்படி இதாகிடும். அப்புறம் என்ன எப்படி இவர் ஸ்ரீராமர் சொல்கிறாம்மா அம்மாட்ட போய், அப்பா வந்து எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. என்ன பொறுப்புடா, இது அயோத்தியை வந்து சின்ன நாடு, அதை விட பெரிய ராஜ்யம் என்ன வந்து அரசாங்கம் சொல்லியிருக்கேன், என்ன ராஜ்யம், அப்புறம் காடு, காடு வந்து ராஜ்யத்தோட பெரிய இடம், அதை வந்து அரசாள்றதுக்காக அப்பா என்னை பண்ணியிருக்காங்க, எப்படி அந்த ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படியே கொஞ்சமாக அவங்களோட மனசு ஃபஸ்ட்டே சொல்லிட்டா தாங்காது, அது அப்படியே கொஞ்சமாக கொஞ்சம் அதை இது பண்ணுறது, அது என்னது இந்த ஷாக் அப்சர்வ் மாதிரி அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்குற மாதிரி பேசி இது பண்ணுறது. இத்தகைய எல்லாம் பண்ணி பண்ணுறது என்னது, மதுர பாசி. இன்னொரு ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம், இதை நம்ம சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளும் ஒருத்தருக்கு மட்டும் பயன்படாமல் லோக சங்கிரகம் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கணும். அது அன்னையோட வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது. அன்னையார்ட்ட நிறைய பேர் வருவாங்க, அன்னையார்னா யார், சாரதாம்மா, ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க, எனக்கு பக்தியை கொடுப்பாங்க, ஒருத்தர் விவேகம் கொடுப்பாங்க, ஒருத்தர் நல்லா படிக்கணும் அப்படிம்பாங்க, நிறையோ பிரார்த்தனை கேட்பாங்க. அதில் ஒரு பக்தை வந்து என்ன செய்வார்னா, இவருடைய கணவர் வந்து மருத்துவர், படித்து முடித்து இப்போ வந்து ஒரு புது ஹாஸ்பிட்டல் நாங்கள் இது பண்ணியிருக்கோம், நல்லபடியாக ஹாஸ்டல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. மற்ற நம்ம பொதுவாக என்ன பண்ணிடுவோம், ஆ நல்லா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் அம்மா பண்ணலை. அம்மாவோட அந்த சென்ஸ் பாருங்கள், அந்த மதுர பாசிக்கு மேலே இருக்கிற உண்மையான அர்த்தம், நான் அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன், ஏமா அப்படின்னு கேட்டால், நான் உன்னுடைய கணவனுடைய ஹாஸ்பிட்டல் நல்லா நடக்கணும் ஆசீர்வாதம் பண்ணால் என்னாகும், ஊர்வலுக்கு எல்லா மக்களுக்கும் என்ன வரணும், நோய் நொடி வரணும், அது மாதிரி நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன், நான் பண்ணக்கூடிய ஆசீர்வாதங்கள் லோக சங்கரத்துக்கு வந்து உலக மக்களுடைய நன்மைக்கு தான் இருக்குமே ஒழிய உன்னுடைய உன்னை தனிப்பட்ட உன்னுடைய சுயலத்துக்கான ஆசை பண்ண மாட்டேன்னு சொல்லி அம்மா வந்து மறுத்து கூறிடுவாங்க. ஸோ அத்தகைய மதுர பாசி பிரியம் வத இதை வந்து அணிகலனாக ஸ்ரீராமர் வந்து அணிந்திருந்தார். இன்னொரு குணம் வந்து க்ஷமாயா பிருத்திவி சமாக, அதை பிருத்திவினா என்னது, பூமி, பூமியை மாறி சகிப்புத்தன்மை உடையவங்க, சகிப்புத்தன்மை மட்டும் கிடையாது மன்னிக்கக்கூடியது, சகிப்புன்னா என்னது, பொருளை கடிச்சிட்டு இருக்கிறது. இப்போ நான் பிடிச்சி யாரோ அப்படி நல்லா திட்டினே வச்சுக்கோங்க, எதிர்த்து பேச முடியாது, நல்லா பல்ல கடிச்சிட்டு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த மன்னிப்புங்கிற ஃபர்கிவ்னஸ்ங்கிறது அந்த சகிப்புத்தன்மையே கிடையாது, அக்செப்ட் பண்ணுறது மன்னிக்கிறது அப்படியே. இத்தகைய குணத்தை உடையவர் ஸ்ரீராமர். அது சிறந்த உதாரணம் பார்த்தா
ராவணன் ஸ்ரீராமருடைய மனைவி நம்முடைய அம்மையார் சீதா பிராட்டியாரை வந்து கடத்திட்டு கூட்டு போய் வச்சுருந்தான். எவ்வளோ கஷ்டப்பட்டார் ஸ்ரீராமர். கடைசியில் அங்கே போகிறாங்க, சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது அவன் ராவணன் சண்டை போட வந்துட்டு இருக்கான், இவரும் வில்லுடுக்க அவனை அடிச்சுக்க. அப்போ ஸ்ரீராமர் மனசு நினப்பாராமா, இப்போ கூட அந்த ராவணன் என்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிருங்க சீதை நான் விட்டுறேன் சொன்னால் கூட மன்னிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமர் வந்து நினச்சாராமா. எப்படி ஒரு அந்த இது மன்னிக்கக்கூடிய குணம், அதெல்லாம் சாதாரண மனிதனுக்கு வராது, இறைவனுக்கு தான் அந்த மாதிரி வரும். அது மாதிரி இன்னொரு ஒரு நிகழ்வு, ராவணனை வதம் பண்ணிடுவார், திரும்ப எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே வந்துடுவாங்க, ராமேஸ்வரம் வந்துடுவாங்க. இது கம்பராமாயணப்படி ஒரு நிகழ்வு இருக்குது. அப்போது இறந்து போன தசரத மகாராஜா அவருக்கு காட்சி கொடுக்குறார் ஸ்ரீராமருக்கு. அப்படி ஒலியோடு வந்து வராரு, வந்து ராமரை பார்த்து சந்தோஷப்பட்டு நீ பெரிய ஒரு காரியம் சாகசம் பண்ணிட்ட, உனக்கு என்ன வரம் கேள்வி தரேன்னு சொல்லி கேட்குறார். அப்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த 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 கம்பருடைய இதை அப்படியே படிக்கிறேன் நான். தீயல் என்று நீர் துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தந்தையும் ஆக வரம் கொடுங்கிறார். பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் இது. தீயல் என்று நீ துறந்த, இது கதை பின்னாடி போனால் என்ன ஆகுது, கைகேயி தேவி வந்து என்ன செய்கிறாங்க, வரம் வாங்கி ஸ்ரீராமரை காட்டுக்கு அனுப்பிடுறாங்க. தசமாதம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ கைகையை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, நீ மேலே என் மனைவி கிடையாதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதுதான் துரத்த, தீயல் என்று நீ துறந்த. தீயெல்லாம் கெட்டவானியே, உன்னை துறந்துட்டேன், துறந்தா நீ என் மனைவி கிடையாது, இந்த நாட்டின் மகாராணியும் கிடையாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி பிடிச்சி அனுப்பிவிட்டுறாரு. அதை மனசில் வச்சுட்டு ஸ்ரீராமர் என்ன சொல்கிறாரு, தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும், அம்மானு கோப்பில்ல இல்லை உன் மனைவின்னு சொல்ல, என்னோட தெய்வமும் சொல்லி யாரை சொல்கிறாங்க, கைகை கைதவி யார், அவங்க தான் அந்த சதி வேலை பண்ணி ஸ்ரீராமர் லக்ஷ்மி இவரெல்லாம் காட்டுக்கு அனுப்புனது, அவங்கள மன்னித்து என்னை தெய்வம் சொல்லி ஸ்ரீராமர் சொல்கிறார். அடுத்த மகன்னா யாரங்க, பரதன். ஏன்னா அவட மகள் யார், கைகையோட மகன் யார், பரதன். அப்போது மனைவி இல்லைன்ட்டா யாராயிடும், தசரத மகாராஜுக்கு மகனும் கிடையாது. அப்படிப்பட்டவங்கள வந்து எனக்கு வந்து தாயுமாகவும் தந்தை தம்பி மாதிரி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வரேன் கேட்குறேன். அதாவது என்ன அர்த்தம், இன்டெரக்டாக கைகை தேவியை மன்னிச்சு விட்ருங்க, எனக்கு வந்து அந்த அந்த அம்மையார் அந்த அம்மா எனக்கு வேணும், பரதங்கிற தம்பி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமர் வந்து அந்த இவ்வளோ எவ்வளோ தான் அவள் கஷ்டம் கொடுத்தாலும் அதை சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்காமல் மன்னிச்சு விடக்கூடிய அந்த பண்பு ஸ்ரீராமருக்கு இருந்தது அப்படிங்கிறது இரண்டாவது, எத்தனை குணங்களா, இரண்டாவது ஒரு அம்சம். அதாவது ஸ்தித பிரக்ன அப்படிப்பாங்க, ஸ்திர பிரக்ன இல்லை ஸ்தித பிரக்ன ரெண்டும் வரும். அது எப்படின்னா கீதையில் அதுக்கு ஒரு ரெண்டாவது சாப்டரில் 15 மந்திரம் இருக்குது. ஒரு ஸ்தித பிரக்ஞன் அவனுடைய வாழ்க்கை எப்போ இருக்கும், ஸ்ரீ அர்ஜுனன் கேட்பான் நம்ம இவர்கிட்ட ஸ்ரீராம ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட, சிதப்பிரக்ஞன் எப்படி அமர்வான், எப்படி உட்காருவான், எப்படி பேசுவான், எப்படி நடந்துக்குவான் சொல்லி க்வெஸ்சன் கேட்பார். அதுக்கு ஒரு 10-15 விளக்கம்னு சொல்வார். அதில் ஒன்று என்னென்னா, துக்கேஷு அனுதிக்ன மனக சுகேஷு விகிதஸ்பிருக. என்ன அர்த்தம், துக்கம்னா என்னது, துக்கம்னா என்ன, கஷ்டம், துக்கம் துயரம் வருது, துயரத்தால் வந்து அவங்க தோண்டு போக மாட்டாங்க. துக்கேஷு அனுதிக்ன மனக, அவங்க மனசு வந்து துயரம் அடையாது, ஏமாற்றம் அடையாது, கண் கலங்க மாட்டாங்க, முகத்தோடய உம்முன்னு வச்சுட்டு உட்கார மாட்டாங்க. அவர் சுகேஷு விகதஸ்பிரக, ஒரு சுகம் கிடச்சி ஜாய் கிடச்சி, ஆ நான் 100 மார்க் எடுத்துட்டேன், இல்லை அந்த ரேங்க் எடுத்துட்டேன்னு சொல்லி அப்படியே குதிக்க, கால் வந்து தரல படையே செய்யாது, அப்படியே மேலே பறக்கும் ஒரு பெரிய அந்த மாதிரி இருக்காமல் எது நடந்தாலும் சரி சமநிலையோடு மனத்தோடு நிற்கிறது. என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன ஆனந்தம் கிடச்சாலும் சரி, ஆனந்தால் பூரிப்படைஞ்சு குதிக்காமல், கஷ்டம் வந்தால் கஷ்டப்பட்டு அழுகாமல் சமநிலையோடு இருக்கக்கூடியவர் யார், ஸ்ரீராமர். அதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா, இது கொஞ்சமாக நடந்த நிகழ்வு தான். ஸ்ரீராமரை வந்து பட்டாபிஷேகம் பண்ணுற திடீர்னாப்பில் தசரத மகாராஜா முடிவு பண்ணுறார். நைட்டு நைட்டு அவரை கூப்பிட்றாரு, ஸ்ரீராமரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு நீ நீலேருந்து நீ உபாசம் இருக்கிறதுக்கோ, நாளைக்கு உனக்கு காலை என்னது, பட்டாபிஷேகம். என்ன பட்டாபிஷேகம், இளவரச பட்டாபிஷேகம். அது கேள்விப்பட்ட எப்படி இருக்கும், இப்போ நம்ம அந்த இந்த நம்ம ஹைஸ்கூலில் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒரு லீடர் இருப்பீங்களா, ஒரு மந்திரி இருக்கும், மந்திரி கரைச்சி அவன் பையனை பார்த்திங்கன்னா அவனோட பொறுப்பு அப்படியே தூக்கிடுவான். அப்படியே நான் ஹைஸ்கூல் பார்த்துருக்கும்போது பார்த்துருக்கேன் நான், ஃபுட் மினிஸ்டர் இருப்பாங்க, ஃபுட் மினிஸ்டர்னு ஒருத்தன் புது பையனை போட்டேன், சின்ன பையன் தான் இருப்பான், போட்டோன்னே ஐ அப்படி போ இப்படி போன்னு சொல்லி விரட்ட ஆரம்பிப்பான். அந்த போஸ்ட்டுக்கே அவ்வளோ இது. ஆனால் தாசி இவருக்கு ஸ்ரீராமருக்கு அந்த நாட்டினுடைய சக்கரவர்த்தி இது கிடைக்குது. அப்போது ஒரு மனசு என்ன இருக்குது, எந்த விதமான பூரிப்பும் இல்லை, ரொம்பவும் குதிக்கும் சொல்லணும் சொல்ல, அதே அமைதியான முகம்.
சரிப்பா நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அரண்மனைக்கு போகிறாரு. அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. சீதா பிரார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. திடீர்னு மறுபடியும் இன்னொரு கால் வருது. என்ன கால் வருது? திருமணியும் மகாராஜா அவனை கூப்பிட்டாரு. அன்றைக்கு நைட்டே ஒரு கால் வருது. உடனே போகிறாரு. அப்போ என்ன அப்போ வரேன்னு சொல்கிறாரு. நீ காட்டுக்கு போயிருங்கிறாரு. அப்போவும் ஸ்ரீராமர் மனசில் வந்து உடனே ஐயோன்னு சொல்லி ஐயோ காட்டுக்கு போய் சொல்லிட்டாங்களே கஷ்டப்படல அழுகல எதுவுமே சொல்லலை. அப்போவும் என்ன பண்ணிட்டாரு? சரிப்பா உங்கள் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு பார்த்தா அது என்ன சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் என்னது சரிசமமாக ஏற்றுக்கிறது. அந்த உடைய குணநலம் வந்து ஸ்ரீராமருக்கு இருந்தது. குருதேவர் லைஃப்பில் ஒரு நிகழ்வு உண்டது மாதிரி. ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அந்த மதுர்நாத் பாபு அவரெல்லாம் காலமானி பெயர்வார். அவருடைய பையன் இருப்பார் திரைலோக்கியநாதர் அப்படின்ற பெயர். அவர் ஸ்ரீராம் ஸ்ரீ மேலே அவ்வளோ ஈடுபாடு கிடையாது. ஆனதால அவர் பெரிய மகான் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு விட்டு வச்சுட்டுருப்பார். ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு சேவை செஞ்ச ஒருத்தர் பேர் வந்து இருதயன். அவர் ஒரு நாள் ஒரு தப்பு நிறுவார். அப்போ உடனே அவர் என்ன செய்வார்? அந்த ஜமீன்தார் திரிலோக்கியநாதர் அந்த பூஜாரி கூட இருக்காரு, அவரை வந்து வெளியே அனுப்பிடுங்க, அவர் வீட்டில் அங்கே கோயில் இருக்க வெளியே அனுப்புங்கன்றுவார். ஆனால் அந்த கேட்டு வந்த அந்த சேவகன் மேனேஜர் தப்பாக என்ன பண்ணிடுவார்? ஸ்ரீராமகிருஷ்ணர் தான் போக சொல்கிறாருந்தே ஸ்ரீராமசுரப்பு போய் என்ன சொல்லிடுவாங்க, உங்களை ஜமீன்தார் ஐயா வீட்டை விட்டு விட்டு போக சொல்லிட்டாருவாங்க கோயிலை விட்டு. ஸ்ரீராமசுரப்பு ஒரு செகண்ட் கூட ஒரு யோசனை பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணிப்பார்? ஒரு துண்டு தான் நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறோம், அதே என்ன வேஸ்டியும் கட்டி மேலேயும் போட்டுப்பார். அப்படியே வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிருவார். கொஞ்சம் கூட என் ரூமில் போய் என் ரூமில் என் பெட்டி இருக்குது, என் ஃபோட்டோ இருக்குது, அது எதுவுமே கிடையாது. ஏன் என்ன போச்சுங்க அதுவும் கேட்குறதும் கிடையாது. அப்படியே வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிருவார். இவர் தெலுங்குநாத்திர வீட்டில் அங்கே வெளியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். இவர் போயிட்டு இருப்பார். பார்த்தா அந்த ஆஃபீஸர் வந்து தப்பாக போய் என்ன பண்ணியிருப்பார்? ஹிருதயனை சொல்கிற போல ஸ்ரீராமசர் சொல்லியிருப்பார். அப்போ உடனே இவர் என்ன செய்வார்? மறுபடியும் அந்த ஆஃபீஸரை கூப்பிட்டு நான் இவரை போச்சொல்ல ஹிருதயனை தான் போச்சோன்னே சொல்லணும். இவர் ஓடி போய் என்ன செய்வாங்க? ஸ்ரீராமசர் வெளியே போயிட்டு இருப்பார். அந்த கேட்டுக்கு வெளியே போயிடுவார். இவர் ஓடி போய் இவர் ஜமீன்தார் வந்து உங்களை போச்சொல்ல ஹிருதய தான் போச்சோன்னாருன்னு. அப்போவும் ஸ்ரீராமசர் வந்து கொஞ்சம் கூட சினுங்காமல் அப்படியான திரும்பி வந்துடுவார். ஒரு சில என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்கள் தான்டா போக சொல்லிட்டீங்க, நான் திரும்ப என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னு. அந்த ஒரு இது கூட இல்லாமல் எல்லாமே அன்னையினுடைய இச்சை, அவரோட விருப்பம். அன்னையோட விருப்பத்தினால எனக்கு இந்த இது கிடச்சிது, எனக்கு இந்த ஆனந்தம் கிடச்சிது. அன்னையனுடைய விருப்பத்தினால் எனக்கு இந்த துக்கம் கிடைக்குது. எல்லாம் அவருடைய இச்சை விருப்பம். அவருடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம். அவள் எனக்கு இல்லை, எனக்கு நல்லதான் பண்ணுவா, கெட்டது எதுவும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற அந்த திட நம்பிக்கை, அந்த கன்விக்ஷன். அதுபடி ஸ்ரீராம் சார் வாழ்ந்தார். அதுபடி தான் ஸ்ரீராமர் அந்த மாதிரி அங்கே நடந்துக்கிட்டார். அது இன்னொரு குணம். சமுத்திரம் இவ கம்பீரக. சமுத்திரம்னா என்னது? கடல். கடலை எனக்காவது இப்போ நம்ம கடல் நினச்சி போய் இமேஜின் பாருங்கள், கடலில் எவ்வளோ தண்ணீர் போய் சேரும் ஒரு நாளைக்கு, எத்தனை ஆறுகள் போய் சேருது. அதனால் கடலை வந்து பொங்கி வந்து ஏதாவது உலத்தை வந்து அழிச்சிருதா? அப்படியே வந்தால் இருக்கல. தினமும் நம்ம கடலுடைய அளவை பார்க்குறோம், அதே அளவுக்கு தான் வந்து கடல் தண்ணி வந்து கரைக்கு வரும். ஆனால் மழை காலம் எவ்வளவோ தண்ணி உள்ளே வரும், இருந்தாலும் வந்து கொஞ்சம் கூட. என்ன காரணம்? அதுதான் கடவுளுடைய ஸ்பெஷாலிட்டி. அதை வச்சுட்டு ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு மந்திரம் சொல்வார் கீதையில். ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிஷந்தி யத்வத். எப்படி கடலில் வந்து ஆயிரம் எத்தனையோ நதியோட தண்ணி உள்ளே வந்தாலும் கடல் அதோடைய கெப்பாசிட்டி வெளியே வராது, அதுக்குள்ளேயே தாங்கிடும். அதாவது அந்த கம்பீரம் எது வந்தாலும் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏற்கனவே சொன்ன அந்த பழைய குணமர இதுவும் அதை வந்து கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆகாது. அதே மாதிரி ஸ்ரீராமர் வந்து என்ன நடந்தாலும் சரி, அவர் நான் வந்து ஒரு அந்த மனிதன், நான் ஒரு இளவரசன், நான் ஒரு சிறந்த கணவன் அப்படிங்கிற அந்த இதை வந்து விட்டுட்டுக்காமல் வாழ்ந்துட்டுருப்பார். ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நான் பார்த்த நிகழ்வு, இந்த சுயவரம் நடக்கப்போகுது. அப்போ நம்ம இவர் சீதாவுடைய தந்தை பெயர் ஜனக மகாராஜா. அவர் அனௌன்ஸ் பண்ணுவார் இல்லையா, இந்த மாதிரி யார் இந்த வில்லை எடுத்து உடைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து சீதை கல்யாணம் பண்ணிடுவேன்ட்டு. நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க, எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, தோற்று போயிடுவாங்க. அப்போ அவர் எந்திச்சி வந்து ரொம்ப கேவலமாக திட்டுவார் எல்லா அங்கே இருக்க எல்லா இளவரசர்களையும், யாருக்கு வீரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ முதற்கொண்டு ஸ்ரீராமர் அங்கே தான் இருக்கார். அவர் நினச்சா என்ன, நான் வீரன், நான் காட்ட முடியும் அப்படின்னு எந்திச்சி வந்து பேசியிருக்கலாம், இல்லை அவரே ஒடிச்சிருக்கலாம். அவர் வாட்டுக்கு அமைதி அப்படியே உட்காந்துருப்பார். என்ன இன்சல்ட் வந்தாலும் சரி, என்ன புகழ்ச்சி வந்தாலும் சரி, அமைதி அப்படியே இருக்கிறது. அப்போ விஸ்வாமித்தர் என்ன சொல்லுவார்? நீ போய் உடை அப்படிம்பார். அப்போ அவர் மெதுவாக போவார், உடச்சிடுவார். உடச்சக்கப்புறம் ஏதாவது அவர் தங்கிட்டு குளிச்சாரா? இப்போ நம்ம டிவியில் பார்க்கலாம், அந்த கிரிக்கெட் மேட்ச், ஃபுட்பால் மேட்ச், பாக்ஸிங்லாம் போனால் ஒரு விக்கெட் கிடச்சா என்ன குத்துவாங்க, குடுகுடுன்னு சுற்றுவான், சட்டையை கழட்டி தூக்கி சுற்றுவாங்க. ஃபுட்பால் மேட்சை கோல் அடிச்சு அப்படி பல்ட்டி அடிப்பாங்க, ஏகப்பட்டது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த சாதாரண ஒரு விஷயத்துக்கு, அதாவது அதாவது ஒரு மனித இயற்கை அப்படி தான் இருக்கும். ஒன்று சாதிச்சோனையும் அதை காக்கட்டணும் அப்படின்னு சொல்லி வெளியே அந்த ஆக்ரோஷமாக வெளியே வரக்கூடிய அந்த இது, நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. ஆனால் இறைவன் அப்படி கிடையாது.
மகான்கள் அவதார புருஷர்கள் எல்லாமே இறைவன் இச்சை. நான் ஜஸ்ட்டு வெறும் ஒரு கருவி, கருவி கூட கிடையாது, இறைவன் எல்லாம் பண்ணுறார் அப்படிங்கிறதுல அந்த கம்பீரமாக இருக்கிறது. என்ன ஒரு சுகமான விஷயங்கள் வந்தாலும் சரி, ஒரு சாதனை பண்ணாலும் அமைதியாக இருக்கிறது, சாதனை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணாமல் எதாவது நம்மளை குறை சொன்னாலும் அமைதி ஏற்றக்கூடிய குணம் வந்து அந்த கடலுக்கு இருக்குது. அது மாதிரி ஸ்ரீராமரும் என்னது சமுத்திர இவ கம்பீரக. அடுத்து சத்திய நிஷ்டக. சத்தியம் வெறும் உண்மை மட்டும் பேசுகிற மட்டும் கிடையாது, சொல்கிறத செய்கிறது, செய்கிறது தான் சொல்கிறது. ஸ்ரீராம் செய்ய மூணு இருக்க மண் மூக் ஏக்குறோ, மனம் சொல் செயல் மூணு ஒரே லைனில் இருக்கணும். ஏதோ கண்ணில் பார்த்தா டக்குன்னு ஃப்ராங்காக ஓப்பனாக பேசுகிறது சத்திய வார்த்தை கிடையாது. ஸ்ரீராமர் லைஃப்பில் ஒன்று பார்க்கலாம், சுக்ரீவன்கிட்ட நண்பர் ஏற்படும், அப்புறம் ஹனுமான் எடுத்துகிட்டு நேராக அங்கே போவாங்க. அப்போ விபீஷணருக்கும் யாருக்கு ராவனுக்கும் சண்டை வந்துடும், நம்ம கதையில் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா விபீஷணர் என்ன செய்வார்னா ஸ்ரீராமரை பற்றி பெருமையாக பேசுவார். ராவணன் தன்னுடைய அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணுவார், நீ பண்ணுறது தப்பு, நீ ஸ்ரீராமருக்கு வந்து அவனுடைய மனைவியை ஒப்படைச்சிரு, இல்லாட்டி நம்முடைய லங்கையை அழிந்து போயிருந்து அட்வைஸ் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் ஸ்ரீராமர் வந்து சாக்ஷாத் நாராயணன் அப்படின்னு தெரியும். ஆனால் அது கேள்விப்பட்டோன்னே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும் ராவணனுக்கு, நீ இந்த ஒட்ட நாட்டோட வெளியே போயிரு, நீ வந்து துரோகி அப்படின்னு சொல்லி எத்தி உதச்சிருவார். அப்போ வரவர் அங்கேருந்து எதிரி பக்கம் வருவார். எதிரி பக்கம் யாருன்னா ஸ்ரீராமரை நம்பி வருவார். நினச்சி பாருங்கள், எதிரி அங்கே யார் இருந்தாலும் யார் விட்டு வைக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவர் வரும்போது ஸ்ரீராமர் வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கார். அக்செப்ட் பண்ணது மட்டும் கிடையாது, என்ன சொல்லுவார்னா நிறைய பேர் வேண்டாம்பாங்க, இவன் ஆஞ்ச லக்ஷ்மண் தேவ் முத கொண்டு அக்செப்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் கூப்பிட்டு என்ன சொல்லுவார்னா, விபீஷணா நான் அந்த போரில் ராவணனை கொன்று உன்னை இலங்கைக்கு அரசனாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுப்பார். இதை கழிப்பு என்ன சுக்ரீவனுக்கு பயமாயிடும், இந்த மாதிரி அவர் வாக்கு கொடுத்துட்டாரன்ட்டு. சுக்ரீவன் ராமர்கிட்ட வந்து பேசுவார். என்ன பேசுவார்னா, நீங்கள் இப்போ விபீஷணனுக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க, போரில் வந்து ராவனை கொன்று விபீஷணன் வந்து அரசனாக்குவேன்ட்டு, சப்போஸ் நாளைக்கு போர் நடக்குது, நடக்கிறதுக்கு முன்னாடியே ராவணன் உங்களை தேடி ஓடி வரான், உங்களை பார்த்து பயந்துட்டான், உங்கள் காலில் சரணடைஞ்சு இந்தாங்க சீதை பேர் வச்சுக்கோங்க அப்படின்னு சரணடைஞ்சா என்ன செய்வீங்க, என்ன செய்வீங்கன்னா என்னர்த்தம், ஏன்னா விபீஷணனை அரசனாக்குவேன்னு வாக்கு கொடுத்துருக்கார் இல்லையா, அந்த வாக்கை நீங்கள் எப்படி நிறைவேற்றுவீங்க அதுக்காக. அப்போ அவர் சொல் ஸ்ரீராமர் சொல்வார், அப்படி ஒரு கால் நடந்தால் நான் நிச்சயம் அவனை அரசனாக்குவேன், இலங்கைக்கு கிடையாது அயோத்தியைக்கு அப்படின்னு சொல்லி சொல்வார். எப்படி ஒரு இது, அதை சொன்ன சொல் காப்பாற்றுவேன், அது அயோத்திய நாடு அவர் நாடு, ஆனால் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால் என்னது ராவணன் என் காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணி என்னை வந்து மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் மன்னித்து இலங்கைக்கு அரசனாக்கிடுவேன் ராவணனை, விபீஷணனை வாக்கு கொடுத்துட்டேன், அதுக்கு என்ன செய்வேன், இலங்கைக்கு பதில் அயோத்தியைக்கு வந்து நான் வந்து அரசனாக்குவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார். இந்த மாதிரி அவதார புருஷர்கள் எப்படி அந்த சத்தியத்துக்காக வாழ்ந்தார்கள்னு சொல்லி ஸ்ரீராம்சன் வாழ்க்கையில் நிறையா நிகழ்வும் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்துருக்கேன் அந்த நைட்டு போய் கால் வச்சுட்டு வர்றது, இது மாதிரி நிறைய நிகழ்வுகள். அதாவது ஸ்ரீராம்சன வாழ்க்கையில் பார்க்கும் இதை விட பெருசு. ஸ்ரீராம்சன வாழ்க்கையை பற்றி சாமி சாரதானந்தர் சொல்வார், விவேகானந்தர் சொல்வார். அவர் ஏன் அவதார புருஷர் அப்படின்னா, சாஸ்திரங்களில் இறை காட்சி கிடைத்தோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், இவங்க இப்படிலாம் இருப்பாங்கன்னு எழுதியிருக்கு எல்லாமே. ஆனால் அதை விட தான அனுபவங்கள் யார் ஃபேஸ் பண்ணியிருக்கா ஸ்ரீராம்சர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்வார், சரத்குமார சொல்வார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சத்திய நிஷ்டை. சத்திய நிஷ்டைனா என்ன, நான் உன்னை சொல்லிட்டு அதுபடி பண்ணணுமே, பண்ணாட்டி அது வந்து அது குற்றமாயிரும், இல்லை இல்லைன்னா அது திருட்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஸ்ரீராமகிருஷ்ணனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும், கடைசியில் கேன்சர் நோய் வந்துடும். அப்போ டாக்டரோட அட்வைஸ் படி தினமும் அவருக்கு வந்து ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொடுக்கணும். உடனே பக்தர்கள் அரேஞ்ச் பண்ணுவாங்க, லெமன் ஜூஸ்க்கு எங்கே போகிறது, டெய்லி வேணும். அதனால் அந்த காளி கோவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டக்காரர்கிட்ட போய் ஒரு பக்தர் போய் இந்த மாதிரி என் குருதேவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, டெய்லி லெமன் ஜூஸ் போடணும், நான் வந்து தினமும் ஒரு லெமன் பறிச்சுட்டு போய்க்கிறேன் அப்படின்னா அவரும் சரின்னு சொல்லி சொல்லிடுவார். அது மாதிரி தொடர்ந்து சில நாட்கள் போயிட்டே இருக்கும், ஒருத்தர் பக்தர் போவார், லெமன் கொண்டவர் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு ஒரு நாள் திடீர்னாப்பில் ஸ்ரீராம் சார் அதை குடிக்க முடியாது, லெமன் ஜூஸ் கையில் வாங்குவார், வாங்கக்கூட முடியாது, வாய்க்கில் அந்த ஜூஸ் போகாது. ஆனால் யாருக்கும் என்னென்னு புரியாது, ஏன் இவர் இந்த மாதிரி பண்ணுறாருன்ட்டு. ஆனால் ஸ்ரீராம் சருக்கு வந்து ஏதோ சம்திங் தப்பு நடந்திருக்குது, இந்த ஜூஸ் வந்து தூய்மையானது கிடையாது, உண்மையான வழியில் கொண்டு வரப்பட்ட ஜூஸ் கிடையாது, இதில் ஏதோ திருட்டு இருக்குது, ஏதோ ஒரு பொய் இருக்குது அப்படின்ட்டு அவர் வந்து விடாமல் இருப்பார். ஆனால் அப்படி மறந்து, ஆனால் ஒரு சில பக்தர்களுக்கு மட்டும் ஏன் என்னாச்சு, நிச்சயம் ஏதாவது உண்மை இருக்குன்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, அது அது வந்து ரிசர்ச் பண்ண போவாங்க, இந்த போலீஸ்லாம் அந்த இது பண்ணுற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்பப்போ கடைசியில் பார்த்தா அந்த தோட்டம் குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க, குத்தகை ஒரு வருஷம் ஆறு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும் இல்லையா,
அந்த குத்தகை வந்து எடுக்கப்பட்டவர் ஒரு எக்ஸ்னு வச்சுக்கோங்க, அந்த எக்ஸுடைய குத்தகை காலம் நேற்றோடு முடிஞ்சிடுச்சு, இன்றைக்கி அந்த குத்தகை ஓய்க்கு போயிடுச்சு. அப்போ அவர் பெர்மிஷன் ஆட்ட வாங்கியிருந்தாங்க, எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தாங்க, ஓய்கிட்ட வாங்கலை. அப்போ எக்ஸுக்கு நேற்றோடு முடிஞ்சிடுச்சு, இன்றைக்கி ஓய்ட்டு உடைய தொடர் எடுத்தால் அதை போய் பரிசு என்ன அர்த்தம் அதுக்கு? திருட்டு. அது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஸ்ரீராம் சிலை ஏற்றுக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு உடம்பு, மனம், அந்த நாடி, நரம்பு, ரத்தம் எல்லாமே என்னது? காளி காளி காளி, இறைவன் இறைவன், சத்தியம் சத்தியம் சத்தியம், உண்மை உண்மை. அதுலேயே ஊறி போனால் அவரோட உடம்பு வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி சுவாமி சாரதர் சொல்வார். அதனால தான் அவர் வந்து அவதார வரிஷ்டர்னு சொல்கிறது காரணம் அதுதான். நிச்சயமாக ஏதோ என் குரு பெருசு அப்படின்னு இந்த காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்கிற மாதிரி விவேகானந்தர் சொல்லலை. எல்லாம் அவர் சயின்ஸு, ரேஷ்னல் மைண்ட். இப்போ உள்ள சயின்டிஸ்டோட பெரிய சயின்டிஸ்ட் அவர். இப்போ உள்ள இந்த தீக்காக்காரங்களை விட ரொம்பவும் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் கடைசியில் அக்செப்ட் பண்ணி அவதார வரிஷ்டர்னு சொன்னார்னா அவர் அனுபவிக்காமல் சொல்ல. இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் நிறைய டீல படிக்க படிக்க ஸ்ரீராமசோடைய மகிமை நமக்கு தெரியும். அதனால தான் சுவாமி விவேகானந்த அவதார வரிஷ்டர்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.